குரு, குரு எங்கடா போன? குரு, இப்ப நீ எங்க போனேன்னு சொல்ல போறியா இல்லையா? போதுமா குரு, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? இதுக்கப்புறம் உன்னை சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு வர வேணான்னு அந்த லிங்கி சொன்னால, எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? கொஞ்சம் தனியா இருக்கட்டுமா? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அசிங்கமாவா? டேய், ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? கயல், என்ன நீ முழுசா நம்பி வந்துட்டடி. இவனால ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலையை பார்த்துக்க முடியல. இவன் எப்படி நம்மளை வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துப்பான்னு யோசித்துட்டீங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு வேற வாடகைலாம் கொடுக்கணும்ல. அதை நான் வேலைக்கு போகிறேன்ல. ஏன் நீ மட்டும்தான் ரெண்ட் கட்டணுமா? நான் கட்டக்கூடாதா? இங்கே பாரு குரு, இது நம்ம வீடுடா. உனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் சேலரி வச்சு நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்போ அவன் ஒய்ஃபோட சேலரியில் ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பித்தானோ அப்போதுலேருந்து அவன் ஒய்ஃப்க்கு அவன் மேலே இருந்த லவ், சந்தோஷம் எல்லாமே போச்சு. அதை நான் வேலைக்கு போகிறேன்ல. என் சேலரி வச்சு நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்போ அவன் ஒய்ஃபோட சேலரியில் சென்னை வந்ததுக்கப்புறம் ஏதாவது ப்ரூஃப் அரேஞ்ச் பண்ணீங்களா? ப்ரூஃப்னா? அதான், ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இருந்தால் கூட ஓகே தான். இல்லை சார், எதுக்கு? ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம்ல, டிக்கெட் கூட சாஃப்ட் காப்பியை வச்சு புக் பண்ணிக்கலாம். பட் போர்டிங் அப்போ ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்களே. ப்ரோ, ஃபுட்டு பிரதர். யாருக்கு? உங்களை தான் ப்ரோ. மல்லிகா, ஃபுட்டெல்லாம் எதுக்கு ஆர்டர் பண்ண? நான் கையில் பேசுகிறேன்டா. நான் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன்.